கிரிக்கெட்டில் எந்த ஒரு வீரரும் தங்களது ஃபார்மை இழப்பது இயல்பான ஒன்றுதான் என கூறியுள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் பயிற்சியாளரான ரவி சாஸ்திரி, கிரிக்கெட்டில் ஃபார்மை இழக்காத வீரர் என யாருமே கிடையாது என கருத்து தெரிவித்துள்ளார். வங்கதேசத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் மற்றும் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடவிருக்கிறது. முதலாவது ஒருநாள் போட்டி நாளை டாக்காவில் நடைபெறவுள்ளது. இதில் T20 உலகக்கோப்பை தொடருக்கு பின் ஓய்வில் இருந்த சீனியர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல் ஆகியோர் மீண்டும் விளையாட உள்ளனர். இதனால் போட்டியின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. T20 உலகக்கோப்பையின் போது ஃபார்முக்கு திரும்பிய விராட் கோலி இந்த தொடரிலும் சிறப்பான ஃபார்மை வெளிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. T20 தொடரில் சொதப்பிய ரோஹித் சர்மா இழந்து போன தனது ஃபார்மை மீட்டெடுப்பாரா எனவும் ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோரின் தற்போதைய ஃபார்ம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் பயிற்சியாளரான ரவி சாஸ்திரி, எந்த ஒரு வீரரும் தங்களது ஃபார்மை இழப்பது இயல்பான ஒன்றுதான் எனவும் ஃபார்மை இழக்காத வீரர் என கிரிக்கெட்டில் யாரும் கிடையாது எனவும் தெரிவித்துள்ளார். கவாஸ்கர், கபில் தேவ், சச்சின் டெண்டுல்கர், தோனி போன்றவர்களும் ஃபார்மை இழந்து தவித்தது உண்டு என கூறியுள்ள ரவி சாஸ்திரி, ஒரு வீரரால் எப்பொழுதுமே அனைவரது எதிர்பார்ப்பையும் நிறைவு செய்ய இயலாது எனவும் அதுதான் மனித இயல்பு எனவும் தெரிவித்துள்ளார்.